இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் எஃப்டிஎஃப் தமிழ் சேனல். நாம இன்னைக்கு ஃபிஷ் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்கு போலாம். நான் இன்னைக்கு அரை கிலோ பாறை மீன் எடுத்து வச்சிருக்கேன். இதை இப்போ நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி முள்ளெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ளஷ் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கூட அரை ஸ்பூன் மிளகாய் தூள், கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து இந்த ஃபிஷ்ஷோட நல்லா மேரினேட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மேரினேட் பண்ண ஃபிஷ் ஒரு ஹாஃப் அன் அவர் அளவுக்கு ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு பெரிய கட்டி பூண்டு, 2 பச்சை மிளகாய், 4 பாதாம், 4 முந்திரி, கால் ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 பிரிஞ்சி இலை, 1 ஸ்டார், 1 பட்டை, 1 பிஞ்ச் கல்பாசி, 3 கிராம்பு, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவிய தேங்காய். இது எல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதோட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 1 பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதோட சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இது கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினா சேர்த்துக்கலாம். அடுத்து 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியை சின்ன சின்னதா சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் மசாலா பொருட்கள் ஒன்னொன்னா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாம் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ண ஃபிஷ் எல்லாத்தையும் நம்ம 1 பை 1 ஆட் பண்ணிக்கலாம். இதை கிளறி விடாம நல்லா ஜென்டலா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம கிளறி விட்டோம் அப்படின்னா ஃபிஷ் வந்துட்டு இப்பவே உடஞ்சிரும். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் இன்னைக்கு 1 டம்ளர் அளவுக்கு, அதாவது 200 கிராம் வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை நான் ஊற வச்சதை ஆட் பண்ணிட்டேன்.
இப்போ நீங்க ஒரு கப் ரைஸ் எடுத்தீங்க அப்படின்னா 1.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு கம்மியா இருக்க மாதிரி இருக்கு, ஸோ நான் கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு செம்மையான ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, ஃபிஷ், ரைஸ் எல்லாமே நல்லா பதமா வெந்திருக்கு. ஃபிஷ்ஷும் நல்லா குக் ஆயிருக்கு, ரைஸும் நல்லா குக் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஃபிஷ் பிடிக்காதவங்க கூட இந்த பிரியாணி வந்துட்டு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.